ஏஎஸ்எம் இன்ஃபோ நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். விஎஸ் ஆரோக்கிய ஆயுர்வேதா சித்தாவிலிருந்து நான் உங்கள் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் ஷில்பா. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தைராய்டு கண்டிஷனில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏன் உடம்பு வலி வர்றதுன்றது தான். தைராய்டுன்றது பார்த்தீங்கன்னா உடலுக்கு தேவையான ஹார்மோனை செக்ரீட் பண்ணுற ஒரு நாளமில்லா சுரப்பி தான் இந்த தைராய்டு. இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மூச்சு குழாய் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த முன்கழுத்தில் தான் நம்ம வந்துட்டு அந்த தைராய்டுன்ற பட்டர்ஃப்ளை ஷேப் கிளாண்டு இருக்கும். ஸோ வந்துட்டு இந்த தைராய்டு வந்து அதிகமாக சுரந்தாலோ கம்மியாக சுரந்தாலோ தான் இந்த கண்டிஷனை ஹைப்பர் ஆர் ஹைப்போ தைராய்டிசம்னு சொல்லுவோம். அதிலே வந்து தைராய்டு இம்பேலன்ஸ் வரும்போது கோய்டர், தைராய்டைட்டிஸ் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் கண்டிஷன்ஸ் வரும். ஸோ வந்துட்டு ஹைப்பர் தைராய்டிசம்ன்றது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் இருக்கும், அவங்களுக்கு படப்படாண்டு ஹார்ட் பீட் இருக்கும், பின்ன வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து அதிகமாக பசிக்கும், பிபி அதிகமாக இருக்கும், தூக்கம் ஃபஸ்ட்டு கம்மியாக இருக்கும். அதே வந்துட்டு ஹைப்போ தைராய்டிசத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வெயிட் கெயினாக இருக்கும். இதில் தான் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உடம்பு வலி அதிகமாக இருக்கும், அவங்களோட கை கால் இதெல்லாம் வந்து ஜாயின்ட் ஸ்டிஃப்னஸ் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வரும். அவங்களுக்கு வந்து இந்த முகத்தில் கண்ணுக்கிட்ட இந்த வீக்கம் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் வரும். ஸோ வந்து அவங்களோட இம்யூன் சிஸ்டமே பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்கும். ஸோ இந்த டிஎஸ்ஹெச் லெவல் அதிகமாக இருக்கும்போது இந்த ஹைப்போ தைராய்டிசம் கண்டிஷன் சொல்லுவோம். அதாவது தைராய்டு ஹார்மோன் வந்துட்டு கம்மியாக சுரக்கும் இந்த கண்டிஷனில். ஸோ வந்துட்டு இதனால தான் நமக்கு இந்த தைராய்டு ஹைப்போ தைராய்டிஸ் இருக்கும்போது வந்து இந்த ஜாயின்ட் பெயின்ஸ், முதுகு வலி, இடுப்பு வலி, கால் வலி, இந்த ஜாயின் ஸ்டிஃப்னஸ் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கேற்ற நம்ம வந்து அதுக்கேற்ற உணவு வகைகள், மருத்துவ முறைகள் இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி யோகாசனாஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போதே நம்ம அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆயுர்வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஓஜஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு லைஃப் ஃபோர்ஸ் வந்து கம்மியாகும் போது தான் வந்துட்டு இந்த தைராய்டுன்ற கண்டிஷன்ஸ் எல்லாம் வருது. ஸோ வந்து இதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் எர்லியாக நம்ம அப்சர்வ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த க்ரானிக் ஃபெட்டிக் இருக்கும், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டல்னஸ் இருக்கும், டயர்டாக இருப்பாங்க, எப்போவுமே வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த தொண்டை பகுதியில் வந்துட்டு அந்த ஒரு சிலவங்களுக்கு வீக்கம் இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், என்னென்ன உணவு வகைகள் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன அவாய்ட் பண்ணலான்றது பார்த்தீங்கன்னா இந்த கேபேஜ், காலிஃப்ளவர், சோயா இந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிக்கணும். கெஃபைன் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கணும். ஜங்க் ஃபுட்ஸ், ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். என்னென்ன எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் வந்து உணவில் வந்துட்டு முருங்கைக்காய் தாராளமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு லெட்யூஸ் எடுத்துக்கலாம். பின்ன வந்துட்டு கோகனட் வாட்டர், அது வந்து ரிச் இன் பொட்டாசியம் அண்ட் மேக்னீஷியம், இது வந்து உங்களுக்கு தைராய்டுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உணவு சமைக்கும்போது இந்த மண்பானையில் இல்லை இரும்பு சட்டியில் அந்த மாதிரி உணவு சமைக்கும்போது உங்களுக்கு அதில் இருக்கிற ஒரு அதில் சமைச்சு சாப்பிடும்போது அந்த ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இந்த தைராய்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன, தண்ணி குடிக்கும்போது இந்த ஃபெனல் சீட்ஸும் ஜீரகத்தையும் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை தினமும் குடிச்சிட்டு வாங்க. ஸோ உங்கள் உணவில் வந்துட்டு இந்த விட்டமின் டி வந்து ரொம்பவே தேவை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஏர்லி மார்னிங் வந்து வாக்கிங் போகிறது ரொம்பவே பெஸ்ட். அப்போ உங்களுக்கு டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் சன்லைட்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆசனாஸில் பார்த்தீங்கன்னா சர்வாங்காசனா, புஜங்காசனா, மத்ஸ்யாசனா, சக்கராசனா இந்த மாதிரி ஆசனாஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் ஒரு யோகா ப்ராக்டிஷனர் மூலம். ஸோ இந்த மாதிரி தைராய்டு நெக் எக்ஸசைஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு யாராவது சொல்லி கொடுத்தாங்கன்னா, ப்ராப்பராக தெரிஞ்சவங்க சொல்லி கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரி தைராய்டு நெக் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணிட்டு வரலாம். ஸோ வந்துட்டு மெயினாக வந்து உங்களோட உணவு பழக்கத்தை நீங்கள் மாற்றணும். ப்ளஸ் எப்போவுமே சொல்கிற மாதிரி எக்ஸசைஸ் ஆர் வாக்கிங் கண்டிப்பாக இருக்கணும், நல்ல தூக்கம் இருக்கணும், உங்களோட ஹார்மோனலை பேலன்ஸாக வச்சுக்கக்கூடிய எல்லாமே உணவு வகைகள், எக்ஸசைஸ், லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் எல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு வரும்போதே உங்களுக்கு இந்த உடம்பு வலி, மூட்டு வலி இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இந்த தைராய்டு கண்டிஷன்லேருந்து விடுபட முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து கண்டிஷன் வந்து அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஆயுர்வேத மருத்துவரோ இல்லை சித்த மருத்துவரோ சந்தித்து அதுக்கு முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது உங்களுக்கு நல்லாவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ இன்னொரு நாள் இன்னொரு ஹெல்த் டாப்பிக்கோடு உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி.